இண்டிகோ ஏர்லைன்ஸில் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் நிறைய ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஓப்பனிங் கேபின் க்ரூ. இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபிமேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், மேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஃபாரினர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அண்ட் எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது இந்தியன் பாஸ்போர்ட் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கணும். ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 18 to 27 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது 10th and +2 முடிச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க. டிகிரி முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்ரி கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓப்பனிங் ஸ்கில்ல. லாங்குவேஜ் பார்க்கும்போது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் ஃப்ளூவன்சி இருக்கணும். ஃபிசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 155 cm ஹைட் இருக்கணும், அதுக்கு ரெஸ்பெக்டிவான வெயிட் இருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களோட யூனிஃபார்ம் நீங்கள் வியர் பண்ணும்போது உங்கள் பாடியில் விசிபிளாக டேட்டஸ் இருக்கக்கூடாது, இது ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா சென்னை, பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்தில் ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் பார்த்தோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கால் ஃபார் வரும், நீங்கள் தாராளமாக போய் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஓப்பனிங்ஸ் 3 பொசிஷன்ஸ் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர், செகண்ட் ரேம்ப் ஆஃபீஸர், அண்ட் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர். இந்த 3 பேருக்குமே பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்க்கும்போது ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். அண்ட் தேர்ட் பார்க்கும்போது பாடியில் விசிபிளாக டேட்டஸ் தெரியக்கூடாது. ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா 18 to 27 வரைக்கும் இருக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பொசிஷனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும். அதே டைமில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக நீங்கள் போகணும் அப்படின்னா பேசிக் ஏவியேஷன் செக்யூரிட்டி கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லை ஸ்கிரீனர் சர்வீஸ்னு வச்சுருக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா என்சிசி பேக்ரவுண்ட் இருந்தது அப்படின்னா அவங்கள இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேம்ப் ஆஃபீஸர். ரேம்ப் ஆஃபீஸருக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லோட் அண்ட் ட்ரிம் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும், அது மட்டும் இல்லை 12th சயின்ஸ் பேக்ரவுண்ட் எடுத்து படிச்சிருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஓப்பனிங் ஃபினான்ஸ் கன்சல்டன்ட். லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் தான் ஓப்பனிங் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக 1 or 2 இயர்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட்டில் ஒர்க் மோஸ்ட்லி இருக்கும். டிடிஎஸ் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, டெய்லி கேஷ் ஃப்ளோவை ஹேண்டில் பண்ணுறது, அது மட்டும் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை கிளியர் பண்ணுறது. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இந்த ஃபினான்ஸ் கன்சல்டன்ட்டோட ஒர்க்கிங்காக இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஓப்பனிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் கார்கோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 5 இயர்ஸ் ஆகுது இந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் சென்னையில் தான் ஓப்பனிங் போட்டிருக்காங்க. முக்கியமான ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் அச்சீவ் பண்ண மாதிரி தான் இருக்கும். சேல்ஸ் டார்கெட் கொடுப்பாங்க, அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுற கேப்பபிலிட்டி கண்டிப்பாக இருந்திருக்கணும். அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா கார்கோ ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இவங்க கையில் தான் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா அடிஷனாக பார்க்கும்போது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுங்களோட முக்கியமான ஒர்க்காக இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.